ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோடைய ஃபேவரேட்டான, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டிருக்கிற சோள கார குழி பணியாரந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு சோளம் எடுத்துக்கலாம். வெள்ளை சோளம் தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு தடவை நம்ம கழுவிடுவோம். ஏன்னா சிறுதானியத்தில் தூசி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், முத்து போல் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து ஒரு கப்பு, அதாவது நம்ம எடுத்துருக்கிறதுல அரை இது இட்லி அரிசி, ரெண்டு ஸ்பூன் உளுந்து, கால் டீஸ்பூன் வெந்தயம், அதையும் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருவோம். ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ நாலு மணி நேரம் ஆச்சு, நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு தாங்க மற்ற ஜாமான் போட்டு அரைக்கணும். இப்போ நல்லா அரைச்சிக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நல்லா கையை விட்டு கரைச்சி எடுத்து மூடி வச்சுருவோம். ஒரு நாலு மணி நேரம் இருக்கட்டுங்க. பாருங்கள், ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது. புளிச்சுச்சுன்னா பணியாரம் வந்து எண்ணெயும் குடிக்கும், ஒரு மாதிரி சப்பியாக போயிடும். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். பாதி மாவு இனிப்புக்கு பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கடலை பருப்பு போட்டு அதில் ஒரு ஸ்பூன் உளுந்த முறு போட்டுக்கலாம். கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியவும், வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதையும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரவும் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி நறுக்குனது, அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன், பல்லு பல்லாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா திருவியும் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கமகமன் இருக்குங்க பெருங்காயம். இப்போ கருகப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கலவைக்கு தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ அதை நம்ம மாவோட சேர்த்துக்குருவோம். இப்போ நல்லா மாவில் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்குருவோம். மாவு வந்து கெட்டியாக இருக்குது, அதுக்கு தேவையான மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கரைச்சி வைக்கையில் உப்பு போடலை. இப்போ மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ மாக்கல் அடுப்பில் வச்சுட்டு பணியார சட்டி ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு காயவும் நம்ம பணியாரத்துக்கு ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றிக்கிடலாம். இந்த மாச்சட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அடுப்பை வந்து ஸ்லோவிலே வச்சுக்கிறணும். ஏன்னா அந்த மாச்சட்டியோடைய சூட்லேயே வெந்துருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட மாக்கல் இல்லைன்னா கட்டாயம் நீங்கள் வீட்டுக்கு ஒரு மாக்கல் வாங்கி வச்சுக்கோங்க, கோயில் கடையில் இருக்கும், அழகாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ பட்டு போல் வருது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை தாங்க நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றணும். மறு தடவை நம்ம பணியாரம் ஊற்றையில் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்களேன், பிடிக்கவே இல்லை. பாருங்களேன், சின்ன ஸ்டிக்கில் தான் நான் புரட்டி விடுறேன், அழகாக புரட்டுது. நான் ஸ்டிக்கை விட இது தாங்க ரொம்ப நல்லது. எண்ணெய் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் கல். இப்போ நல்லா புரட்டி போட்டாச்சு, ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், ஸ்பூன்லேயே அழகாக எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்களேன். இதை நீங்கள் சுட சுட ஒரு சட்னியாக அரைச்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பஞ்சாக பறந்துடும் வீட்டில். சுட சுட நீங்கள் சுட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு கார சட்னியும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு ட்ரிப்பும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பிரட்டி போட்டாச்சு. நீ இதுவுமே வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்களேன், இப்போ வந்து எண்ணெய் ரொம்ப நான் ஊற்றலை,
அதில் இருந்த எண்ணெயிலே தான் ஊற்றினேன். இப்போ ஒன்றா நம்ம எடுத்துக்கலாங்க. எவ்வளோ அருமையாக வருதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு மாக்கல் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோடைய ஃபேவரேட்டான இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க சோள கார குழி பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.